रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तरितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतो श्रीकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सभायै नमः मुकुन्दमालैल 17वां श्लोकम् हे लोका शृणुत प्रसूति मरण व्याधेश्चिकित्सामिमां योगाज्ञाः समुदाहरन्ति मुनयो यां याज्ञवल्क्यादयः अन्तर्ज्योतिर् अमेयमेघममृतं कृष्णाख्यमापीयतां तत्पीदं परमौषधं वितनुते निर्वाणमात्यन्तिकम् हे लोकाश्रुणुत प्रसूतिमरणव्याधेश्चिकित्सामिमां योगज्ञाः समुदाहरन्ति मुनयो यां याज्ञवल्क्यादयः अन्तर्ज्योतिरमेयमेकममृतं कृष्णाख्यम् आपीयतां तत्पीदं परमौषधं वितनुते நிர்வாணமாத்தியந்திகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆழ்வார் நிறைய விஷயங்களை இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். இது 17வது ஸ்லோகம். போன 16வது ஸ்லோகத்தில் ஆழ்வார் தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் கண்ணனை எப்பொழுதும் நினைக்கும்படி பிரார்த்தித்தார். தற்பொழுது ஆழ்வார் அப்படி பிரார்த்திக்கவே அனைத்து இந்திரியங்களும் ஆழ்வாரிடம் நாங்கள் சேஷியான தேவரீருக்கு சேஷபூதங்கள் அன்றோ எங்களை தேவரீர் இதை செய் அதை செய் அப்படின்னு நியமிக்க வேண்டுமே தவிர எங்களை போய் தேவரீர் பிரார்த்திக்கலாமா அப்படின்னு கேட்கறதுகள் எல்லா இந்திரியங்களும் ஆழ்வாரிடத்தில். ராமாயணத்தில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் தகப்பனார் தசரதனை பார்த்து அகம் ஹி வச்சனாத் ராஜ்ஞா பதேயம் அபி பாவகே பக்ஷயேயம் விஷம் தீக்ஷணம் மத்யேயம் அபிச்சாரணவே அப்படின்னு சொல்கிறார். எங்கள் அப்பா சொல்லிட்டாருனா நான் விஷத்தையும் குடிப்பேன், நடுக்கடலையும் விழுவேன், எதை வேணாலும் குடிப்பேன், நான் தயாராக இருக்கேன். எங்கள் அப்பா அது அப்பா நியுக்தா குருனா பித்ரான, என்னை அப்பா அப்பாவா சொன்னாலும் சரி ராஜாவாக சொன்னாலும் சரி எப்படியா இருந்தாலும் நான் கேட்கதான் கேட்பேன் அப்படின்னார். காத்துன்ருக்கேனர் அப்பாவிடத்திலிருந்து தசரதனுடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய சொல் எதுவாக இருந்தாலும் நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய காத்துன்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். அப்படி இருக்கும்பொழுது ஆழ்வாருடைய இந்திரியங்களும் அவரை பார்த்து தேவரீர் தெரிவித்தால் நாங்கள் அக்னி பிரவேசம் பண்ணக்கூட காத்துருக்கோம், ஆனால் தாங்களோ எங்களை அமிர்தத்தை குடிப்பதற்காக
பிரார்த்திக்கிறீர்களே, இது என்ன நியாயம்னு கேட்கறது. அப்படி கேட்ட உடனே வியந்து போன ஆழ்வார் அந்த இந்திரியங்கள் எல்லாவற்றையும் குளிர கட்டாட்சிக்கிறார். அப்படி குளிர கட்டாட்சித்ததன் பேரால இந்திரியங்கள்லாம் பெருமிதம் கொள்றது. எல்லா இந்திரியங்களும் தங்களுடைய செயல்கள் அனைத்தையுமே எம்பெருமான் விஷயத்தில் செலுத்தி ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆனந்தத்தோட இந்த 17வது ஸ்லோகத்தை ஆழ்வார் சாதிக்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம்னு முன்னாடியே சொன்னோம். ஏன்னா இந்த சம்சார வியாதிகிரஸ்தர்களாயிருக்கிறவர்களுக்காக இந்த ஸ்லோகமானது பண்ணப்படுறது. நாம எந்த ஏகஸ்வாது நபுஞ்சீத அப்படின்னு சொல்லுவா, ஏகஸ்வாது நபுஞ்சீத ஏகச்சார்த்தான் ந சிந்தையேத் ஏகோன கச்சேத் அத்வானம் நைகசுப்தேஷு ஜாகுரியாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். நல்ல பதார்த்தத்தை ஒருவனாக சாப்பிடாதே, ஒருவனாக பிரச்சனைகள் எதையும் ஆராயக்கூடாது, ஒருத்தனாக வழிப்பாதையில் போகக்கூடாது, பலர் தூங்கும்பொழுது நீ மட்டும் விழித்திருக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பான காரியம். அது மாதிரி கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும்னார் ஆழ்வார். அப்படி தொண்டீர் எல்லீரும் வாரீர், எல்லாரையும் அழைத்து கொண்டு பெருமாளை சேவிக்கணும், பல பேரோட சேர்ந்து அனுபவிக்க வேணும்னு சொல்லியிருக்கு. அப்படி நினச்சிண்டு லோகத்தில் இருக்கிறவாள் எல்லாரையும் திரும்பி பார்த்தா அப்படி இல்லை, எல்லாருமே சம்சார வியாதி கிரஸ்தர்களாக இருக்கா. சரி, அவளெல்லாம் எப்படி திருத்துறது, திருத்தி பணிகொள்ளணும் அவர்கள் எல்லாம். பரமகிருபையோட அவளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சிகிச்சையை பண்ண வேண்டியிருக்கு, நம்ம அந்த வியாதியை தீர்க்கணும். நம்ம அப்படி வியாதியை தீர்த்துட்டு அவர்களோட சேர்ந்து கலந்து அனுபவிக்க வேணும் அப்படின்ற ஒரு திருவுள்ளம் நமக்கு, திருவுள்ளத்தை வைத்துக்கொண்டு அந்த இந்திரியங்கள் எல்லாம் லோகத்தார பார்க்கிறது. ஹே லோகா ஸ்ருத பிரசூதி மரண வியாதே சிகிச்சாமி மாம் அப்படின்னு சொல்றது. என்ன ஆழ்வார் சொல்றாரு, எருத்து கொடியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை. இந்த சம்சார வியாதிக்கு மருந்து அறிவார் யார் இருக்கா, யாருமே கிடையாது. தானே மருத்துவனாய் நின்றதும் அன்றிக்கே மருந்துமாயும் நின்ற கண்ணன், மருத்துவனாவும் நிற்கிறான் மருந்துமா நிற்கிறான் கண்ணன் எம்பெருமான். அப்படிப்பட்ட கண்ணனை பாடி மகா ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறா இந்த இடத்துல ஆழ்வார். இந்த ஸ்லோகத்தினால ஏ லோகாக ஸ்ருணுத அப்படின்னு சொல்றார் முதலெடுத்தவொன்னு. வாரியர் ஜனங்களே ஸ்ருணுத கேளுங்கள், யோகாஜ்யாக யோகங்களை அறிந்தவர்களான யாக்ஞவல்க்யாதயாக முனையாக யாக்ஞவல்க்யர் முதலிய ரிஷிகள் யாம் யாதொன்றை பிரசூதி மரண வியாதேகே பிறப்பு இறப்பாகிற வியாதிக்கு சிகிச்சாம் சமுதாகரந்தி பரிகாரமாக சொல்லுகிறார்களோ, இமாம் இதை ஸ்ருணுத கேளுங்கள், அந்தர்ஜோதிகி உள்ளே தேஜோராசியாயும் அமேயம் அறியக்கூடாததாயும் கிருஷ்ணாக்கியம் கிருஷ்ணன் என்ற பெயரை உடையதாயும் இருக்கக்கூடிய அமிர்தம் ஏகம் ஒரே ஒரு அமிர்தம், அந்த அமிர்தத்தை ஆப்பியதாம் உங்களால் பானம் பண்ணப்படட்டும் அப்படின்னு சொல்கிறார். எதை பற்றி, கிருஷ்ணனை பற்றி. தத் பரமௌஷதம் அந்த உயர்ந்த மருந்து, இது கண்ணன்ற அந்த மருந்து பீதம் பானம் பண்ணப்பட்டதாய் ஆத்தியந்திகம் நிர்வாணம் அதிகமான சௌக்கியத்தை விதனுத்தே பண்ணுகிறது அப்படின்னு. அதுவும் அதிகமான சௌக்கியத்தை ஆத்தியந்திகம் நிர்வாணம்னு சொன்னால் அதிகமான சௌக்கியத்தை விதனுத்தே
கொடுக்கிறதுன்னு சொன்னோம். அது எப்படின்னா அதான் சாஸ்வதமான மோட்ச சுகத்தை கொடுக்கிறதுன்னு அவ்வளவு பர்யந்தம் அர்த்தத்தை கொண்டு போகணும்னு சொல்றார் பாட்டராச்சார் சுவாமி. அப்போ ஆழ்வார் தெரிவித்தபடி பார்த்தால் அவருடைய எல்லா இந்திரியங்களுமே அவாவாளுடைய விருத்தியை அதாவது வியாபாரங்களை பகவத் விஷயத்தில் செலுத்தி ஆனந்தம் கரைபுரண்டு ஓடும்படியாக பண்ணுகின்றன. அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை ஒருவர் மட்டும் அனுபவிக்காமல் அனைவரும் அனுபவிக்கும்படி லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆழ்வாருடைய இந்திரியங்கள் பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. சம்சாரம் எப்படி இருக்கு? பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கு. உற்பத்தி ஸ்திதி நாசாயாம் ஸ்திதௌ சிந்தா குதஸ்தவ எதோத்பத்திஹி யதா நாசா ஸ்திதிஹி தத்வத் பவிஷ்யத்தின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சம்சாரத்தில் உழன்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அதனால் எதோத்பத்தி யதா நாசா, எப்படி உற்பத்தி உண்டாச்சோ எப்படி நாசம் அடைய போகிறதோ அது மாதிரி ஸ்திதியும் போகும். வாழறதுக்கு மாத்திரம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணாக்கியம் ஆபியதாம், கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்தை நீங்கள் தினமும் சதா சர்வ காலமும் குடிச்சுட்டே இருந்தால் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கவே இருக்காது. பிறப்பதும் இறப்பதும் என்பதாக கூடிய இந்த சம்சாரத்தில் இரண்டு விதமான வியாதிகள் இருக்கு. எதுனா ஜென்மம் ஒன்று, மரணம் ஒன்று. ரொம்ப துக்ககரமாக இருக்கக்கூடிய இந்த வியாதி கூட்டத்தில் சிவாஷ்யத்தில் வருது கர்ப்ப ஜென்ம ஜரா மரண அப்படின்லாம் வரும். ஜென்ம ஜரா மரணம் இதெல்லாம் துக்கமாக இருக்கலாம், கர்ப்பம் எப்படி துக்கமாகும்னா பிறப்பையும் சேர்த்து தான் துக்கம்னு சொல்லியிருக்கா சாஸ்திரத்தில். இந்த பூமியில் தாயாரோட வயிற்றில் பிறக்கிறது அப்படின்றது பிறக்கிற காரியம் நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாபத்தினுடைய பலனால் நடைபெறக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் தாயாருடைய வயிற்றில் இருக்கும் பொழுது வயிற்றில் இருந்து பிறக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய துக்கத்தை அனுபவித்து கொண்டு தான் பிறக்கிறார்கள். பிறந்த பிறகும் தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாமல் தனக்கு சம்பந்தமே இல்லாமல் ஈடில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் மனசை செலுத்தி நாம் ஜீவித்திருக்கக்கூடிய இந்த காலத்திலையும் கூட பகவத்பக்தியானது துளியும் இல்லாமல் ஏதோ ஜீவனத்தை நடத்திட்டு தன்னுடைய மரண காலத்திலையும் சரி மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு தான் மரணத்தையும் சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தழுவிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால ஜென்ம மரணங்கள் அந்தந்த காலத்தில் துக்கத்தை கொடுப்பதை போல ஆத்மாவுக்கும் துக்கத்தை ஏற்படுத்துறதா தான் இருக்கும். ஏன்னா வியாதி சரீரத்தை நாசம் பண்ணும், சம்சார வியாதி ஆத்மாவை நாசம் பண்ணும். அதுதான் சொல்கிறார் இமாம் சிகிச்சாம் சுணுதே அப்படின்னு சொன்னார். லோகத்தில் மருந்தை குடித்தால் ஒழிய நமக்கு இருக்கக்கூடிய வியாதியானது போகாது, மருந்தை குடித்து தான் ஆகணும். அதனால தான் வியாதிக்கு தகுந்தா போல ஒரு சிகிச்சையை நாம் சொல்லணும். சிகிச்சைனா மருத்துவம். எனக்கு ஜுரம், அந்த ஜுரத்துக்கு மருந்து கொடுக்காம வேறு ஏதோ ஒரு வியாதி நிவாரணத்துக்கு மருந்து கொடுத்தா ஜுரம் எப்படி நிவர்த்தி ஆகும்?
அதனால் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த வியாதிக்கு எப்படி மருந்தை கொடுக்க வேண்டும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுபோல் ஆழ்வார் இப்போ மருத்துவர், எந்த நமக்கு எந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நமக்கு மருந்து கொடுக்குறார். அந்த மருந்து இருதான்னு கேட்க சொல்கிறார் நம்மளை. இமாம் சிகித்ஸாம், என்ன மருந்து? கிருஷ்ணாக்கியம் ஆபீயதாம். அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வியாதிக்கு எப்படி மருத்துவர் மருந்து கொடுக்குறாரோ, சாமானிய மருத்துவர், அது மாதிரி சம்சார வியாதியானது போகிறதுக்காக ஒரு மருந்து கொடுக்குறார் ஆழ்வார் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு மருந்து. ஆனால் உலகத்தில் வியாதிக்கு மருந்தைத்தான் உட்கொள்ள வேண்டும் எப்படி இருக்கோ, அது மாதிரி எந்த மருந்தை உட்கொள்ளணும்னா, யைதம் ஸ்ருணுயான் நித்யம் யஸ்சாபி பரிகீர்த்தயேத் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரேகதமானவாம். இந்த மனுஷன் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒவ்வொரு நாளும் கேட்குறானோ, எவன் இதை பிரதிதினம் அனுசந்திக்கிறானோ, அவன் இம்மையிலையும் ஆகட்டும் மறுமையிலையும் ஆகட்டும் மங்களகரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. மங்களமற்ற விஷயத்தை அவன் அடைவதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. லோகத்தில் சில மருந்துகள் கேட்கறதுக்கே கொடுமையாக இருக்கும். ஆனால் இந்த கிருஷ்ணாக்கியம் ஆபியதாம்னு சொன்ன இந்த மருந்து இருக்க கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதனால் கேட்குறப்போ ரொம்ப பொறுமையாக கேட்கணும்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதுக்கு மேலே ஒரு கேள்வி, லோகத்தில் மருந்து இருக்கு, நமக்கு ஏற்பட்ட வியாதிக்கு நிவாரணமாக மருத்துவர் தன்னுடைய புத்தியினால் மருந்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறார், அது நமக்கு பிடிக்கல, ரொம்ப கசக்கிறது, அது நம்முடைய பிராத்திகூல்யத்துக்கு, அதாவது நமக்கு அது பிடிக்காமல் போகிறதுக்கு காரணமாக அமையிறது. அவர் தித்திப்பாக பண்ணி கொடுத்துருந்தாருன்னா அது நமக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் அவர் ரொம்ப கசப்பாக பண்ணி கொடுக்குறாரு, அது சாப்பிட்றதுக்கு தகுந்தா போல் இல்லை, அதனால் எனக்கு அது வேண்டான்னு தோன்றது, ஒதுக்கி வச்சிடறோம், அதனால் அது எனக்கு பிடிக்கல, நான் எடுத்துக்கல, அதனால் வியாதி நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டால் ஆகாது, வியாதி வளர்ந்துட்டே போகும். அது மாதிரி ஆழ்வார் இந்த இடத்துல சம்சார வியாதிக்கு மருந்து கொடுக்குறார், அது அவருடைய புத்தியினால் கல்பிக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி அவர் புத்தியினால் கல்பிக்கப்பட்டதுன்னா அது நமக்கு பிடிக்காமல் போகலாம், பிடிக்காமல் போனால் யாருக்கு நஷ்டம்? சம்சாரம் வளர்ந்துட்டே போகும், நமக்கு தான் நஷ்டம். சம்சாரத்தை வளர்ந்துட்டு தானே போகும், சம்சாரத்தை போக்கடிக்குமா? போக்கடிக்காதே, வளர்ந்துட்டே தான் போகும். ஏன்னா மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய புத்தியினால் கல்பிக்கப்பட்ட வேதத்துக்கு விரோதமான கருத்துக்களை சொல்லி தேவதாந்திர உபாசனங்களை பண்ண சொன்னால் அதனால் சம்சாரம் வளருமே தவிர நிவர்த்தகம் ஆகாது. அப்படின்னா ஆழ்வார் ஆழ்வார் சொல்லக்கூடிய உபாசனத்தையும் அதுபோல் நினச்சிட்டு இந்த கேள்வியானது உண்டாருது. ஆனால் இங்கே அப்படி இல்லையே, ஆழ்வார் தன்னுடைய புத்தி கல்பனையால் எதையும் சொல்லலையே இந்த இடத்துல. தன்னுடைய புத்தி கல்பனையால் சொல்லியிருந்தால் இந்த கேள்வி வரலாம். யோகாக்யாக சமுதாகரந்தி முனையாக யாம் யாக்ஞவல்க்யாதயாக தானே சொல்கிறார். சம்சார சாகரத்தை போக்கக்கூடிய இந்த சிகிச்சையை ஆழ்வார் தன்னுடைய புத்தியினால் சொல்லலை. ஏன்னா யாக்ஞவல்க்யாதிகள் என்ன விஷயத்தை உபதேச பரம்பரையாக தெரிவித்தனரோ அதைத்தான் ஆழ்வாரும் உபதேசிக்கிறேன்னு சொல்கிறார். அவா எல்லாரும் யோகத்தை நன்னா தெரிஞ்சுண்டு அதை அனுஷ்டானத்திலையும் கொண்டு வந்து இந்த உபதேசத்தை நமக்கு அருளி செய்தனர். அது எப்படிப்பட்டவர்கள்? ஸ்வயம் மனநசீலர்கள். அதனால் வேதத்துக்கு விரோதமில்லாத இந்த விஷயத்தை லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொன்னால் போலையும் சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம் அப்படின்னு சொன்ன வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவில் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினான்னு சொன்னால் போல
பலதரப்பட்ட ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் கொண்டு ரிஷிகளையும் கொண்டு இந்த வேதத்திற்கு விரோதமில்லாத இந்த சாஸ்திரமானது நிறைவேற்றப்பட்டதின் காரணமாக அவர்கள் என்ன உபதேசத்தை நமக்கு கொடுத்தார்களோ அந்த உபதேசத்தை தான் இங்கே சொல்கிறார் ஆழ்வார். யாதொரு சிகிச்சையை நமக்கு உபதேசிக்கிறார்களோ அது ஓரான் வழி சம்பிரதாயத்திலே உதித்தது அப்படின்னு பாட்டராச்சார சுவாமியோட வியாக்கியம். சம்சாரம்ன்ற வியாதி இருக்கு, அந்த வியாதியினுடைய நிவர்த்திக்காக உபதேசிக்கப்பட்ட இந்த விஷயம் எப்பவும் நித்தியமாக இருக்கக்கூடியது, அழியா தன்மையை உடையது. அது எப்படின்னா அமிர்தத்வசே தூ நாசாஸ்தி வித்தேனன்னு சொன்னார் பிருகதாரண்யக உபநிஷத்தில். இந்த செல்வம் இருக்கே அழியாத செல்வம், மைத்ரேயி யாக்ஞவல்க்யர் கேட்டதுக்கு பதில் இது. யாக்ஞவல்க்யரை பார்த்து மைத்ரேயி கேட்டா, அதுக்கான பதில் மைத்ரேயி பிராமணத்தில் இருக்கு. அதனால் பெருமாளை எம்பெருமானை தெரிந்து கொள்ள போது சாஸ்திரங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மனசால் ஆராயணும். எது வரைக்கும்னா நேரை பார்த்தா எப்படி ஒரு நிலை வருமோ அது மாதிரி தியானம் பண்ணணும். ஆகையினால அப்படிப்பட்ட சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிட்டா, யாரு சாட்சாத்து எம்பெருமான். அங்குஷ்ட மாத்திர புருஷோந்தர ஆத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிஷ்டா ஹிருதா மனிஷா மனசாபிக்ளிப்தா யா ஏதத் விதுர் அமிர்தாஸ்தே பவந்தி அப்படின்னு ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷத் வாக்கியம். எம்பெருமான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் எழுந்தருளி இருக்கிறான். அப்படிப்பட்ட எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணனை நாம் தியானித்தால் நமக்கு துக்கத்தை விளைவிக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை விட்டு விலகி நாம் பெரிய வீடு பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே இந்த பாட்டராச்சார சுவாமி வியாக்கியானத்தில் பார்த்தால் இங்கே பூர்த்தியாகவே உபனிஷத் வாக்கியங்கள் எடுத்து நிறைய இடங்களில் விசாரம் பண்ணியிருக்கார். ஆகையினால ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எம்பெருமானுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால், எம்பெருமான் சரித்திரத்தை நாம் உள்ளது உள்ளபடி தெரிந்து கொண்டு அவருடைய பிரீத்திக்கு நாம் ஆளாகணும்னா நமக்கு பெரிய வீடு பெறுவதற்கான வாய்ப்பு சந்நிகிதத்தில் இருக்குது அப்படின்றது தெரியறது. இதோடு இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியான உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.